Hello students, in the video, we will Python எப்படி install பண்றது அந்த program எப்படி execute பண்றது அப்படினு பார்க்கலாம். Python அப்படிங்கிறது ஒரு open source programming language. நீங்க Python இன்டர்நெட்ல இருந்து ஃப்ரீயாவே டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நீங்க Windows operating system யூசரா இருந்தீங்கனா உங்க browser open பண்ணி Google போயிடு Python அப்படினு டைப் பண்ணாலே www.python.org அப்படிங்கற இணையதளத்துக்கான லிங்க் வரும். இந்த லிங்க்ல போயிடு உங்களோட சிஸ்டம் கான்ஃபிகரேஷன் என்ன, நீங்க என்ன Windows OS யூஸ் பண்றீங்க அப்படிங்கறத பொறுத்து உங்களுக்கு தேவையான Python வெர்ஷனை நீங்க டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நீங்க Mac operating system யூசரா இருந்தீங்க அப்படினா அதுல Python டிஃபால்ட்டாவே வரும். உங்களோட டெர்மினல் ஓபன் பண்ணி நீங்க உங்க பைத்தான் புரோகிராமை எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். நீங்க Linux ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூசரா இருந்தீங்க அப்படினா உங்க டெர்மினல்ல போய் பைத்தான் இருக்கா அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஒருவேளை இல்ல அப்படினா உங்களோட டிஸ்ட்ரிபியூஷன் பேக்கேஜ் சிஸ்டம்ல இருந்து பைத்தானை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அடுத்ததா பைத்தான் புரோகிராமை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். பைத்தான் புரோகிராமை இன்டராக்டிவ் மோட், ஸ்கிரிப்ட் மோட் அப்படிங்கற ரெண்டு மோட்ல நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாம். இன்டராக்டிவ் மோட் அப்படிங்கிறது ஒரு பைத்தான் ஸ்டேட்மெண்ட்டை டைப் பண்ணி முடிச்ச உடனே அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கான ரிசல்ட்டை நம்ம இம்மீடியட்டாகவே தெரிஞ்சுக்கலாம். ஸ்கிரிப்ட் மோடில் ஒரு பைத்தான் ப்ரோக்ராமை டைப் பண்ணி அதை ஒரு பைத்தான் ஃபைலாக சேவ் பண்ணி வச்சுட்டு நமக்கு தேவையான பொழுது அந்த பைத்தான் ஃபைலை எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துக்கலாம். நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிற இந்த விண்டோவை இன்டராக்டிவ் மோட் அப்படின்னு சொல்லலாம். இன்டராக்டிவ் மோட் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒன்ஸ் நீங்கள் பைத்தான் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் உங்களோட ஐடிஎல்இயை ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு வர்ற விண்டோ ஷெல் விண்டோ. இந்த ஷெல் விண்டோவில் பைத்தான் வெர்ஷன் என்ன, அதுக்கான காப்பிரைட் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே முதல் மூணு லைனில் டிஸ்பிளே ஆகும். அதுக்கப்புறம் ஒரு இன்புட் ப்ராம்ப்ட் சிம்பிள், அதாவது மூணு கிரேட்டர் தேன் சிம்பிள் இருக்கும். இந்த சிம்பிள் பக்கத்தில் நீங்கள் என்ன பைத்தான் ப்ரோக்ராம்க்கான ஸ்டேட்மெண்ட் டைப் பண்ணுறீங்களோ டைப் பண்ணிவிட்டு என்டர் பட்டன் ப்ரெஸ் பண்ண உடனே அதுக்கு கீழேயே அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கான அவுட்புட்டை நீங்கள் பார்க்கலாம். இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கான அவுட்புட்டை நீங்கள் இம்மீடியட்டாகவே தெரிஞ்சுக்கிறதுக்காக இன்ட்ராக்டிவ் மோட் யூஸ் பண்ணலாம். இந்த இன்ட்ராக்டிவ் மோட் யூஸ் பண்ணி பிகினர்ஸ் கூட பைத்தான் ஸ்டேட்மெண்ட்டை ஈஸியாக லேர்ன் பண்ணிக்கலாம். அடுத்ததா ஸ்கிரிப்ட் மோடு. ஸ்கிரிப்ட் மோடை ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒன்ஸ் நீங்கள் இன்ட்ராக்டிவ் மோட்லேருந்து ஃபைலில் போயிட்டு நியூ கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்கிரிப்ட் மோடுக்கான விண்டோ ஓப்பன் ஆகும். இந்த ஸ்கிரிப்ட் மோடில் நீங்கள் உங்களோட பைத்தான் ஸ்கிரிப்டை டைப் பண்ணதுக்கப்புறமா ஃபைலில் போயிட்டு அதை சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பைத்தான் ஃபைலை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ரன்னில் போயிட்டு ரன் மாடியூல் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸிக்யூட் பண்ணலாம். நீங்கள் ஒன்ஸ் இந்த பைத்தான் ப்ரோக்ராமை சேவ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எப்போ தேவைப்படுதோ அப்போது இந்த பைத்தான் ஃபைலை எக்ஸிக்யூட் பண்ணி அதுக்கான அவுட்புட்டை தெரிஞ்சுக்கலாம். ஸோ நீங்கள் சின்ன சின்ன அப்ளிகேஷன்ஸையோ இல்லை ஒரு சாஃப்ட்வேரையோ பைத்தானில் டைப் பண்ணி சேவ் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ஸ்கிரிப்ட் மோட் யூஸ் ஆகுது. இந்த வீடியோவில் பைத்தானை எப்படி இன்ஸ்டால் பண்ணணும், அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். தேங்க்யூ.